हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल फ्रेंड्स ना उंगल अभी இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில இதுவரைக்கும் நம்ம வீட்ல கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு முறையில தான் நம்ம பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க நம்ம வந்துட்டு இப்ப வீட்ல ஏதாவது ஒன்னு ரெடி பண்றோம் அப்படினா போண்டா பிஸ்கட் கேக் இப்படி என்ன ரெடி பண்ணோம்னாலும் கண்டிப்பா நமக்கு பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இருந்தா தாங்க அது வந்துட்டு கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட் டேஸ்ட்ல கிடைக்கும் இப்போ நம்ம வீட்ல வந்துட்டு பேக்கிங் பவுடர் இருக்கும் சில டைம்ல வந்து பேக்கிங் சோடா தான் இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம உடனே போய் கடையில போய் வாங்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஈஸியா வந்துட்டு நம்ம வீட்ல ரெடி பண்ணிடலாங்க இப்போ பாருங்க இது வந்து பேக்கிங் பவுடர் இருக்கு बेकिंग सोडा वंदुट्टु नम्म वीट्ल इल्लैनालो इल्ल बेकिंग सोडा इरुक्कु बेकिंग पाउडर इल्लैनालो वंदुट्टु रोम्ब सुलभमा रेडी पण्णिडलाम इप्पो वांगा एप्पडी सेय्यरदुन्नु पार्क्कलाम நம்ம வீட்ல அடிக்கடி வந்துட்டு பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணுவோம் பேக்கிங் பவுடர் இருக்காது அப்படி இருக்கிற சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படினா வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு வினிகர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கலாம்ங்க அவ்வளவுதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நமக்கு ரொம்ப அருமையா இன்ஸ்டன்ட்டா பேக்கிங் பவுடர் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு அவ்வளவுதான் இப்போ வினிகருக்கு பதிலா வந்து நம்ம எலுமிச்சை சாறு கூட ஊத்திக்கலாம்ங்க அரை ஸ்பூன் சோடா உப்புக்கு அரை ஸ்பூன் வந்துட்டு நம்ம தயிர் கூட சேர்த்து நம்ம வீட்லயே வந்துட்டு ரொம்ப அருமையா பேக்கிங் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம்ங்க இப்போ நம்ம என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சோம்னாலுமே இத எடுத்து நாம அப்படியே வந்துட்டு இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்ல வந்து அடிக்கடி வந்துட்டு பேக்கிங் சோடா தான் வாங்கி யூஸ் பண்ணிப்போம் பேக்கிங் பவுடர் வந்துட்டு இருக்காது மோஸ்ட்லி அப்படி இருக்கிற சமயத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணிரலாம் அப்படினா ரொம்ப ஈஸியா வந்துட்டு நமக்கு தேவைப்படும் போது பேக்கிங் பவுடர் நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணிரலாம்ங்க கண்டிப்பா இந்த அளவுக்கு வந்து நீங்க mix பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம அக்யூரேட்டா பேக்கிங் பவுடர் வாங்கி யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டிஃபரண்டே தெரியாது இப்போ அடுத்து வாங்க பேக்கிங் சோடா எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம் நமக்கிட்ட பேக்கிங் சோடா இல்ல பேக்கிங் பவுடர் தான் இருக்கு அப்படிங்கற சமயத்துல வந்துட்டு நம்ம பேக்கிங் பவுடர் வச்சு எப்படி பேக்கிங் சோடாவா வந்து யூஸ் பண்றது அப்படினு பார்த்தறலாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு ஸ்பூன் வந்துட்டு நமக்கு பேக்கிங் சோடா தேவைப்படுது அப்படினா 3 ஸ்பூன் வந்து நீங்க பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிரலாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே யூஸ்புல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க